திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் MABL அண்ணன் அவர்களை நியமனம் செய்த தலைமைக் கழக நிர்வாகிகளுக்கு இளைஞரணி நகர அமைப்பாளர் க. லோகநாதன் சார்பிலும் வீரமணி சுரேஷ்குமார் கார்த்திகேயன் வசந்த் ஆகியோர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நெய்க்கார பட்டியல் DTCP அப்ரூவ்டு பெற்ற அனைத்து வசதிகளும் பெற்ற வீட்டு மனைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறது உங்கள் ரேவதி கார்டன். அகலமான தரமான தார் சாலை, கழிவுநீர் வடிகால் வசதி. இன்றே முன்பதிவு செய்ய ரேவதி கார்டன். ஜே விக்டர் 9715018504, கே மணிமுத்து 9442027557. பழனி அரசு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது பழனி அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்றும் வகையில் மருத்துவமனையை தரம் உயர்த்த தமிழக முதல்வர் MK Stalin 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தற்போது முதல் கட்ட பணியாக 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் ஓரிரு வாரங்களில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிட பணிகள் துவங்க உள்ளதாகவும், இந்த பணிகள் நிறைவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் பழனி பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை மற்றும் கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய நிலை இருக்காது, அனைத்து சிகிச்சைகளும் பழனி அரசு மருத்துவமனையிலேயே பெறலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் பழனி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை மருத்துவ பிரிவு அடுத்த வாரம் முதல் நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் காமாட்சி பிலால் ஹுசைன், மாவட்ட மாணவரணி தூ செயலாளர் பிரபாகரன், நகர செயலாளர் வேலுமணி, சாமிநாதன், சவுந்தரபாண்டியன், உமா மகேஸ்வரி, ஈஸ்வரி, கருப்புசாமி, இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.